பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார் அக்பரும் பீர்பாலை பாரசீக மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க பாரசீக நாட்டிற்கு பரிசுப் பொருட்களுடன் அனுப்பி வைத்தார் பீர்பாலும் பாரசீக நாட்டிற்கு பரிசுப் பொருட்களுடன் சென்றார் பீர்பாலின் அறிவாற்றலை சோதித்துப் பார்க்க விரும்பிய பாரசீக மன்னர் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து நபர்களை அரசர் அமரக்கூடிய ஆசனம் ஐந்திலும் அரசர்கள் போன்று அமர வைத்தார் பீர்பால் பாரசீக மன்னரை சந்திக்க போவது இதுதான் முதல் முறை அதனால் பீர்பால் மன்னரை சந்திக்க ஆவலுடன் அரசவைக்கு சென்றார் பீர்பால் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து பேர்களை அரசர் அமரும் ஆசனங்கள் ஐந்தில் அரசர்கள் போன்று அமர்ந்திருப்பதை பார்த்து பீர்பாலுக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது இந்த ஐவர்களில் யார் அரசராக இருக்க முடியும் என்று யோசனை செய்தபடி நின்றிருந்தார் பின்னர் ஐந்து பேர்களையும் நன்றாக உற்று பார்த்துவிட்டு மிக பணியுடன் அரசர் அமர்ந்த ஆசனத்தின் அருகே சென்று மேன்மைமிகு பேரரசை தங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மன்னர் குழு தழுப்பிய பரிசு பொருட்களை பாரசீக மன்னரிடம் அளித்தார் பீர்பாலை பார்த்து எப்படி நான் தான் மன்னன் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என வினவினார் மேன்மைமிகு மன்னர் பெருமானை இது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த நான்கு பேர்களின் கண்களும் தங்கள் மீதே பதிந்திருந்தது தாங்கள் மட்டுமே அரசர்களுக்கான கம்பீரமான பார்வையுடன் அமர்ந்து என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள் அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த ஐவரில் தாங்கள் தான் அரசர் என்பதை அறிந்து கொண்டேன் என்றார் என்னதான் நான் போ போலியாக நடித்தாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர்